ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புன்னு வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்காக அட்மிஷன் ஹெல்ப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கு நம்ம போகிறதுக்கு மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நாளைக்கு ஆஃப்டர்னோட டேட் வந்து முடியுது, சரியா? அதனால உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். மார்க் வந்து நீங்கள் எலிஜிபிள் மார்க்கில் இருந்தே எவ்வளோ இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ஆர்ஐ கன்வர்ஷனில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரியா? அதனால அதாவது யாராவது உங்களுக்கு வந்து காசை வாங்கி கொடுத்துட்டு சீட் வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரிலாம் யாருனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசை வாங்கிட்டு சீட்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது யாருனாலையும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. எல்லாமே பியூர்லி வந்து மெரிட் தான். என்ஆர்ஐ கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செலவு வந்து அதிகமாகறனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால ஈஸியாக என்னான்னு பார்த்தீங்கன்னா காசு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற மாதிரி தான் இது, சரியா? அதனால என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் நாளைக்கு ஆஃப்டர்நூனோட டைம் வந்து முடியுது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கிடையாது. ஓகே, அதாவது எல்லாமே நம்ம எதிர்பார்த்துருக்கோம். என்ன எதிர்பார்த்துருக்கோம் அப்படின்னா நமக்கு எப்போ வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும், இதை நம்ம எல்லாரும் வச்சு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்கோம். வேக்கன்சி லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது அஃபிஷியலாக நமக்கு வந்து ரவுண்ட் 3 வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு வந்து 3ஆம் தேதி, சரியா? 3ஆம் தேதியிலேருந்து நம்ம என்ன சொல்லுவோம் எதிர்பார்க்கலாம். 3ஆம் தேதி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கவர்மெண்ட் காலேஜஸும் நமக்கு வந்து வேக்கன்சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காம்படிஷன் வந்து ஹெவியாகிடும். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்காது, ரவுண்ட் 3 காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், சரியா? ஏன்னா ஈவன் டீம்டு யூனிவர்சிட்டிக்கே நீங்கள் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன சொல்லுவாங்க டீம்டு யூனிவர்சிட்டியை நார்மலாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா என்ஆர்ஐ கன்வர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு உதவும், சரியா? அதனால நமக்கு 3ஆம் தேதி கிட்ட நமக்கு வந்து வெர்ச்சுவல் வேக்கன்சியும் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு ப்ரொவிஷனல் வேக்கன்சி லிஸ்ட்டும் நமக்கு வந்து தெளிவாக நமக்கு கிடைச்சிடும். ஃபைனல் வேக்கன்சி லிஸ்ட்டும் நமக்கு தெளிவாக கிடைச்சிடும். அதனால 3ஆம் தேதியிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். என்ஆர்ஐ கன்வர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.